Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. சார், பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய கான்ட்ரவர்சியும் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலனை ஆதித்ய கரிகாலன் சொல்லிட்டாங்க, அண்ட் சோழ அரசனை வந்துட்டு ஒரு இந்து அரசனாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? சோழனே வந்து சைவம் தான் அந்த டைமில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. சைவம் வைணவம் மத்தியில் தான் இருந்த போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன்ஸ், ஃபேக் ரிப்போர்ட்ஸ், ஃபேக் நியூஸஸ்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை இல்லை, இது ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி, எல்லாருமே ஹங்க்ரி ஃபார் நியூஸ். சார், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த அப்கமிங் ஜேர்னலிஸ்ட்டுக்காக இருக்கலாம், அல்லது சமகால ஜேர்னலிஸ்ட்டுக்காக இருக்கலாம், நீங்கள் ஒரு எத்திக்ஸ் சொல்லி கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து தேசிய விருது வந்து பெஸ்ட் கிரிட்டிக்காக வாங்கினேன், ஓகேங்களா? நேஷனல் லெவலில் பெஸ்ட் கிரிட்டிக் விருது வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து தானு சார் ப்ரொடியூஸ் பண்ணுறதா ஒரு செய்தி பரவிட்டுருக்கு, அது உண்மையா சார்? சார், பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய கான்ட்ரவர்சியும் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலனை ஆதித்ய கரிகாலன்னு சொல்லிட்டாங்க, அண்ட் சோழ அரசனை வந்துட்டு ஒரு இந்து அரசனாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இதை பற்றி நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப கான்ட்ரவர்சி வந்துட்டு இருக்கு. அதாவது வந்து அது சோழனே வந்து சைவம் தான் அந்த டைமில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. சைவம் வைணவம் மத்தியில் தான் இருந்த போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமல் சாரனுடைய படங்களை பார்த்தீங்கன்னா முதலே தசவதாரத்தில் எடுத்தோடனே கம்பேர், அதாவது சைவர்களுக்கும் மைனவர்களுக்கும் நடக்கிற போராட்டம் தான் அந்த கதையை காமிச்சிருப்பார். அதில் வந்து அவரை வந்து தண்ணிக்குள்ளே புதைச்சிருவாங்க, அந்த கடலில் வந்து புதைச்சிருவாங்க. ஸோ அந்த கதையினுடைய இதுதான் கேஆஸ் தியரியில் இப்போ வந்து நிற்கிற மாதிரி தசோதாரத்தில் காமிச்சிருப்பாரு. ஸோ அவர் அப்போத்திருந்தே கன்சிஸ்டண்டாக சொல்லிட்டு இருக்காரு, எல்லாமே போராட்டம் வந்து 1000 வருஷம் முன்னாடி நடந்த போராட்டம் எல்லாமே சைவர்களுக்கும் மைனவர்களுக்கும் மத்திய தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு, தவிர ஹிந்துஸ்க்கும் வேற ரிலீஜனுக்கும் இருந்ததுன்னு அவர் சொல்லலை. ஸோ அவர் கன்சிஸ்டண்டாக அவருடைய ஸ்டாண்டில் அப்படியே தான் இருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்றது என்னன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக இந்துஸை பற்றி கிடையாது, இது வந்து சைவர்கள் வைணவர்களை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு கார் சாராக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று நான் வந்து கவர்னர் அவர்கள் தமிழிசை அவர்கள் பேசுறத பார்த்தேன், சைவம் வைணவம் பார்ட் ஆஃப் இந்து தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது, இவங்க சொல்கிறது நியாயமாக இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பொறுத்தவரை என்னென்னா, எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம், இன்றைக்கி நம்ம எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்து என்ற ஒரு ரிலீஜியன். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்து என்ற ஒரு ரிலீஜியன் தான், இதில் சைவம் வைணவம் அப்படி இல்லை. நான் சைவமும் இருக்கேன் வைணவமும் இருக்கேன். நான் சொல்ல வரதுன்னா, எனக்கு வந்து சிவனும் பிடிக்கும், கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணனுக்கு வைணவம் பிடிக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ நான் வந்து அறியும் சிவனம் ஒன்று அறியாதவன் வாயில் மண் அப்படின்ற டயலாக் வந்து மணிசர் வந்து பொன்னியின் செல்வன் வச்சிருக்காரு. அந்த டயலாக்ல சொல்லியிருப்பாங்க, ஒரு சீனில் அவர் போயிட்டு வைணவத்தை பற்றி பேசிட்டு இருப்பாரு, சைவம் பற்றி பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஜெயராம் பேசும்போது எல்லாரும் வந்து அந்த மணலை தூக்கி அடிப்பாங்க, அந்த டயலாக் இப்படி தான் பேசியிருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்தவரையும் அதுதான், அறியும் சிவனம் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணுன்னு. இப்போ அறியும் சிவனம் ஒன்று அப்படின்னா சைவமும் வைணவம் ஒன்று தான், ஒரே ரிலீஜியன் தான். அப்போ அந்த ஒரு ரிலீஜன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரையும் அது இந்து ரிலீஜியன். ஸோ ஐ எம் ப்ரௌட் இந்து, ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தவரை வந்து நான் சைவம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதாவது எனக்கு சிவாம் லார்ட் சிவாவும் பிடிக்கும், லார்ட் விஷ்ணுவும் பிடிக்கும், லார்ட் கிருஷ்ணாவும் பிடிக்கும், லார்ட் ராமும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும் எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த டிவிஷன் கிடையாது. ஏன்னா ஹிந்துஸில் பொறுத்தவரையும் தான் ஆயிரக்கணக்கான கடவுள்கள் நம்ம கும்பிடுறோம். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் ஒரு கடவுள் இல்லை, எக்கச்சக்கமான கடவுளுடைய பிம்பங்கள் இருக்குது. நான் சொல்ல வர்றது கடவுள் ஒத்தராக இருந்தாலும் பிம்பங்கள் நிறைய இருக்குது. எனக்கு அனுமான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து லலிதாம்பிகை ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நான் எல்லாத்தையும் நான் கும்பிட்டுருப்பேன். அப்போ ஒவ்வொரு உருவத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கும்பிட்டுருக்கேன். ஸோ அப்போது எல்லா உருவங்களும் சேர்ந்த ஒரு விஷயம் அங்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்துசம் தான். இந்துசம் தான் இதெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கு, அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் கொண்டாடலாம், நீங்கள் வந்து கணபதியை கொண்டாடலாம், நீங்கள் முருகரை கொண்டாடலாம். எங்கள் குலதெய்வம் முருகன், ஆனால் நான் வந்து பாலாஜி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருப்பேன், அனுமான் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருப்பேன், அப்புறம் சிவன் கோயிலுக்கு எப்போ பார்த்தாலும் நாங்கள் சிவன் கோயிலையும் நானும் மகளும் போயிட்டு இருப்போம். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒருங்கிணைச்சது எது? இந்துசம் அப்படின்றது தான். இதில் போய் எதுக்கு டிபேட் பண்ணிகிட்டு இருக்கணும்? இது வந்து ஆதி காலத்தில் இந்துசம் இல்லை அப்போ இருந்தது இதுதான், இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அவர் தானே வந்து எல்லா கோயிலும் கட்டியிருக்காரு. ராஜராஜ சோழன் தான் வந்து எல்லா ஊர்லும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலை கட்டியிருக்காரு. அப்போ இத்தனை சிவன் கோயில் கட்டினது எதுக்காக? அந்த சிவன் என்ற ஒரு இது விஷயத்தை வந்து பிரதிபலிக்கணும், மக்கள் மத்தியில் அதை கொண்டு வரணும் தானே அவர் பண்ணியிருக்காரு. அது எந்த எதனுடைய ஒரு பங்காக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, எதனுடைய லார்ஜர் அங்கமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்துசம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதை செலிப்ரேட் பண்ணுறதுலேருந்து தப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பொறுத்தவரையும்
ஐ எம் எ ப்ரௌட் இந்து அண்ட் ஐ வில் செலிப்ரேட் இந்து அண்ட் இதில் எல்லாமே தான் இருக்குது. சைவம் வைணவம் எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது இந்துசத்தில். அதனால் எனக்கு எந்த டிஸ்பியூட்டுமே இல்லை. பொன்னியின் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதித்ய கரிகாலன், ஆதித்த கரிகாலன் எது உண்மையான பேர், கரெக்டான பேர்? அது வந்து நீங்கள் கல்கி என்ன எழுதினாரோ அதை ஃபைனலாக வச்சுங்க. நீங்கள் இப்போ அந்த நடுவில் வரும்போது அருள்மொழிவர்மன், அருள்மொழிமர்மன் அப்படிலாம் வந்து நிறைய டிஸ்பியூட் பண்ணியிருந்தாங்க. டைட்டிலே பேர் மாற்றி போட்டாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அவருடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கடைசியில் அவருக்கு ராஜாவா அங்கீகரித்த பேர் ராஜராஜேஸ்வரர். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் எது ராஜராஜேஸ்வரர். அவருடைய பேர் எது சொல்லுவாங்கன்னா ஆதித்ய கரிகாலன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? முதலேருந்தே எல்லா புத்தகத்திலையும் ஆதித்ய கரிகாலன், அதாவது முதல் முதல்ல அந்த ஒரு ராஜாவா அவர் தான் அரசாங்கம் ஏற வேண்டியது, ஆனால் அவரை சாவடிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மன்னனுடைய வழித்தோன்றலாம் ஆதித்ய கரிகாலன் தான் இருப்பார். ஆனால் அந்த கான்ஸ்பிரசியில் அவரை வந்து தீர்த்து கட்டியிருப்பாங்க. அதனால தான் அடுத்த கட்டமாக தம்பி ஓகே ராஜராஜேஸ்வரன் அருள்மொழிவர்மன் வந்து அவர் வந்து பதவி வைத்திருப்பார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ராஜாங்கம் தான் அந்த காலத்தில் இருந்தது. இது வந்து தெளிவாக இருக்குது. கல்கி அவர்கள் எழுந்தது வந்து கேரக்டர் பேராக வச்சுக்கலாமே, எதுக்கு இந்த டிஸ்பியூட்லாம் அப்படின்னு தான் சொல்வார். ஓகே சார். சார் இப்போ வந்து தயாரிப்பு துறையில் வந்து எந்த மாதிரியான முறைப்படுத்துதல் அந்த நெறிமுறைகள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினோட அஸ்டன்ட்ஸ்க்கெலாம் வந்து பேட்டை வந்து அவங்களுடைய இதுலேருந்தே தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நெறிமுறைகள் கொண்டுருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது மாதிரி ஏதாவது கொண்டு வரணும்? இல்லை, நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இப்போ தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் நான் வந்து ட்ரெஷராக இருக்கேன். இதில் சத்யதீப் தியாகு சார், பாரதிராஜ் சார், அப்புறம் டி சிவா, எஸ்ஆர் பிரபு, நிறைய பேர், லலித் குமார் சார், சுரேஷ் குமார் சார், எல்லாருமே ஒருங்கிணைச்சு பயணிச்சிட்ருக்கோம். நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸில். நாங்கள் பேசும்போது என்ன வருதுன்னா, இதை வந்து ஒரு மியூச்சுவல் டிஸ்கஷன் மூலமாக தான் அரைவ் பண்ண முடியுமே தவிர நம்ம டிக்டேட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டீம் ஒர்க். இதில் வந்து நம்ம உட்காந்துட்டு நாங்கள் ப்ரொடியூசராக நாங்கள் உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணுறோம், நீங்கள் அசிஸ்டன்ட் சம்பளத்தெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சம்பளத்தை எடுத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சம்பளத்தை ஏற்றிடுவாங்க. கரெக்டுங்களா? அவனை சொல்லுவாங்க, ஓகே சார் எனக்கு வந்து 10 லட்சம் கொடுக்குறீங்கன்னா 12 லட்சம் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. அப்போது வேரியபிளாக இருக்கிற சேலரி ஃபிக்ஸ் ஆகிடும். வேரியபிள் அப்படின்னா நான் எத்தனை நாள் ஷூட்டிங்க்கு டெய்லி பேட்டா கொடுக்க போகிறனோ அது மாதிரி ஃபிக்ஸ்டாக அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். எதுக்கு இந்த வம்பு? ஸோ இப்போ தெலுங்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகலை, ட்ரை பண்ணாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. நாங்கள் தெலுங்கு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கில்ல கேட்டோம், அவங்க என்ன சொன்னாங்க, இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, ட்ரை பண்ணி பார்த்தோம், அது கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் வந்துட்டுருக்கு, அதனால் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் வி ஆர் கால் ஃபார் எ மீட்டிங். நாங்கள் என்ன சொன்னோம், நடிகர் சங்கத்தோட ஒரு மீட்டிங்காக கேட்டிருக்கோம். நாங்கள் நடிகர் சங்கத்தோட ஒருங்கிணைஞ்சு அவங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்க போகிறோம். அதுக்கு பிறகு ஒருங்கிணைஞ்சு தான் டிசிஷன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுமே தவிர, தனிப்பட்ட முறையில் ஒரு தயாரிப்பாளர் சங்கமாக இல்லை ஒரு ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனாக நம்ம வந்து டிக்டேட் பண்ணி இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிற விரும்புது எங்களுக்கு விருப்பம் இல்லை. என்னென்னா, இப்படி நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு டிசிஷன் எடுத்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீங்களாக அதை டிசைட் பண்ணி எங்களுக்கு சொல்லுவீங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஒருங்கிணைஞ்சு பயணிக்கிறது தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். தயாரிப்பு துறையில் வந்துட்டு ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், ஒரு முன்னேற்றம் கொண்டு வரணும், சில நெறிமுறைப்படுத்தணும்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனை ஆன்லைனில் கொண்டு வரணும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன்னா டைட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு ஆன்லைன்லேயே பார்க்கக்கூடிய வசதியெல்லாம் கொண்டு வரணும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இந்த சென்சரில் வந்து பப்ளிசிட்டி கிளியரன்ஸ்க்கு வந்து குயிக்காக பண்ணித்தரணும் எங்கள் மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸில் நிறைய விஷயங்கள். அதை விட நாங்கள் என்ன பண்ணுறோம், புதுசாக ஜாயின் பண்ண எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஒன்ஸ் இன் அ மந்த் மீட் பண்ணுறோம். என்ன பணம் எடுக்க போகிறீங்க, என்ன பட்ஜெட்டில் எடுக்க போகிறீங்க, உங்களுடைய பட்ஜெட் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பிரச்சனை வரும், உங்களுக்கு வியாபாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இப்போது எந்த படங்களை வாங்குறாங்க, அதாவது எந்த மாதிரி படங்களை சேட்டலைட் வாங்குறாங்க, டிஜிட்டல் வாங்குறாங்க, என்ன மாதிரி சிக்கல்களை சந்திப்பீங்க, இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாம் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுற எல்லா ப்ரொடியூசருக்கும் ஒன்ஸ் இன் அ மந்த் நாங்கள் மீட் பண்ணி நிறைய கைடன்ஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படங்களை வெளியிடணும் அப்படின்னா அதுக்கு நம்முடைய அசோசியேஷனே துணை இருக்கும் அப்படின்றதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி நிறைய விஷயங்கள், ஒரு ட்ராவல் பண்ணணும், ஒரு சக தயாரிப்பாளரோட ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸில் ட்ரை பண்ணுறோம். சார் இப்போ வந்து பெய்ட் ப்ரமோஷன்ஸ், ஃபேக் ரிப்போர்ட்ஸ், ஃபேக் நியூஸஸ்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை இல்லை, இது ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி, எல்லாருமே ஹங்க்ரி ஃபார் நியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் ஆகிடுச்சு. அதாவது நான் சொல்ல வரது, தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 யூடியூப் சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் ஓரளவு சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல்ஸே 1000 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஈவினிங்னா எல்லாருமே மொபைல் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க, வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க, ஒரு ஏர்பாடோ இல்லை ஒரு செயின் போட்டுக்கிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. என்ன பஸ்ஸில் போகும்போதும் ட்ரெயினில் போகும்போதும் எக்கச்சக்கமான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது இத்தனை யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட் தேவைப்படுது, எத்தனை கண்டென்ட் ஒரிஜினலாக கிடைக்கும்?
அந்த ஈவெண்ட் நடக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு மீதியெல்லாம் குக்கப் பண்ண வேண்டியிருக்கு. குக்கப் பண்ண அர்த்தம் ஆஃப் உண்மை, ஆஃப் வந்து இவங்களாக குக்கப் பண்ண விஷயங்கள். என்ன உண்மை இவங்க பக்கத்துலேருந்து பார்த்தா மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வீடியோலாம் பார்க்கும்போது நீங்கள் தான் பக்கத்துலேருந்து பார்த்து இதெல்லாம் சொல்கிறீங்க, எப்படிங்க அவங்களுக்கு தெரியும்? இல்லை அவங்க வீட்டில் நடந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் இது நடந்தது, அவங்களுக்குள்ள இந்த கான்ஃப்ளிக் நடந்தது அப்படி பார்ப்பேன். சில வீடியோலாம் அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரியும், எனக்கு ஒருமே டவுட் வந்துடும், எப்படி இதெல்லாம் பேசுகிறாங்க? ஒரு மனசாட்சி வேணுமா? மனசாட்சின்னா நான் பேசுறது பொய்ன்னு தெரியும் போது, நான் பேசும்போது என் கண்ணில் தெரிஞ்சிடும், என்னால் அப்படி பேச முடியாது. எனக்கு தெரியாத விஷயத்த நான் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மாஸ்டர் ஆகிட்டாங்க இவங்கெல்லாம், மாஸ்டர் ஆஃப் என்ன சொல்கிறது, குக்கிங் அப் ஸ்டோரி. எல்லாத்தையும் குக்கப் பண்ணி மாஸ்டர் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்த மாதிரியும், இது நடந்த மாதிரியும், இந்த ஷூட்டிங் நடந்த மாதிரியும், இந்த விஷயத்தை இந்த வீட்டுக்குள்ளே இது நடந்த மாதிரியும், இவங்களுக்குள்ளே இந்த கான்ஃப்ளிக் நடந்த மாதிரியும் எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க. இது என்ன காரணம்னா, ஒரு ப்ரெஷர், ப்ரெஷர் ஃபார் நியூஸ் சொல்லுவாங்களே, ஹங்க்ரி ஃபார் நியூஸ். ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்துட்டே இருக்கணும், ஏன்னா யூடியூப் சேனல் வந்து க்ரோ ஆகணும். யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வர மட்டும் இல்லை, நிறைய வியூஸ் வந்துட்டே இருக்கணும், அது மூலமாக ரெவன்யூ வரணும், பெருசாக க்ரோ ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வரைமுறைகள்லாம் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, இது ஒரு டெமோக்ராட்டிக்கான சொசைட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய லைஃப்பை நீங்கள் காயப்படுத்தாத வகையில் பேசும்போது எந்த விதத்திலும் பிரச்சனை கிடையாது. பட் அப்படி பேசுகிறாங்க நினைக்கிறீங்களா? பேசுகிறவங்கள வந்து அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த நடிகர்களோ இல்லை இயக்குநர்களோ அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கும். தவிர வெளிப்பட்ட வெளியே இருக்கிறவங்க ஒரு அசோசியேஷனோ யாருமே ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் போயிட்டு நீங்கள் அவரை பற்றி இப்படி பேசுனீங்க அப்படின்னா அவங்க தான் கேட்பாங்க, அவர் வந்து சொல்லிட்டோம், நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்வாங்க. இப்போ நம்ம மூணாவது ஆள் ஆகிடும்ல. ஸோ பாதித்தவங்க தான் போய் கேட்கணும், எப்படிங்க இதை பேசுனீங்க, உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்கலாம். உண்மை உங்களுக்கு எப்படி தெரியும், தெரியாமல் எப்படி நீங்கள் பேசுனீங்க, ஸோ நீங்கள் சொன்னது பொய் அப்படின்னு அவங்க தான் சொல்ல முடியுமே தவிர நம்ம போய் பேச முடியாது. ஸோ பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக ஒரு இதை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நிறைய மாற்றங்கள் வர முடியும். ஆனால் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ பேசிட்டு போகிறாங்க, நம்ம இதுக்கு போய் இது கவுண்டர் கொடுத்து இது வேறு கான்ட்ரவர்சி ஆகும், அடுத்த கட்டம் போகும், வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறாங்க. அதனால் இன்னும் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க, இது தொடரும் தான் நினைக்கிறேன். சார், தமிழ் சினிமாவுக்குன்னு எல்லா சங்கங்களும் இணைஞ்சு, அதாவது நடிகர்கள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம் அண்ட் தயாரிப்பாளர் சங்கம்னு எல்லாம் இணைஞ்சு ஒரு வெப்சைட்டை உருவாக்கினா எப்படி இருக்கும் சார்? என்னென்னா ஒத்தத்திற்கு தனித்தனி கோல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்கு தனி கோல் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா இன் கான்ஃப்ளிக்ட் வித் ப்ரொடியூசர்ஸ் இருக்கும். என்ன காரணம்னா அவங்களுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் அவங்கள போய் இதில் ஒருங்கிணைக்க முடியாது. அதே மாதிரி பெப்சி ஒர்க்கர்ஸ்னுடைய நோக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் டைரக்ட் யூனியன் எடுத்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள போய்ட்டு எல்லாம் ஒருங்கிணைச்சு நீங்கள் ஒரே சங்கமாக பண்ணுங்கள், ஒரு வெப்சைட் பண்ணுங்கள் சொல்ல முடியாது. இப்போ ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் பொறுத்தவரையும் நம்முடைய வெப்சைட் இருக்குது, www.tfapa போனீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் எல்லாமே அப்டேட் கொடுக்குறோம். எல்லா விஷயங்களும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டில். நாங்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய விஷயத்தை ப்ராப்பராக கொடுக்க முடியுமே தவிர எல்லோரும் ஒருங்கிணைச்சு பண்ணுறது இம்பாசிபிள். இப்போ உங்களை ஒரு இயக்குநராக எப்போ பார்க்கலாம்? வெகு விரிகளை பார்க்கலாம். என்னுடைய படம் வந்து நான் நிறைய தயாரிப்பில் இருக்கு. எங்களுடைய இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்து கொலை படம் வருது விஜயாண்டின் நடிப்பில். விஜயாண்டியோட சேர்ந்து நாங்கள் ஒரு 5 படங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு படம் தான் கோடியில் ஒரு ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் இயர். இப்போ அடுத்ததாக வந்து 2வது படமாக கொலை வரப்போகுது. அடுத்ததாக வந்து ரத்தம் சிஎஸ் சமுதன் டைரெக்ஷனில். அடுத்த படம் வந்து விஜய் மில்டன் டைரெக்ஷனில் மழை பிடிக்காத மனிதன் வருது. லாஸ்ட்டாக வந்து காக்கின்னு ஒரு படம் வருது செந்தில் டைரக்ஷனில். இந்த 5 படங்கள் முடிஞ்சால் தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் வரும். ஏன்னா இத்தனை படங்களும் நம்ம மேலே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு நம்ம வெளியில் வந்த பிறகு என்னோடய படத்தோட டைரக்ஷன் ஆரம்பிக்கணும் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும், நம்ம இந்த இவ்வளோ ப்ரெஷர் நடுவில் ஒரு படத்தை இயக்க முடியாது. ஆனால் வெகு விரைவில் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிடும். நம்ம அடுத்ததான் என்னுடைய டைரெக்ஷனில் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ என்னுடைய இதில் வந்து அந்த சேம் டைம் சும்மா இல்லை, நம்ம வந்து ரைட்டிங் நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம், நிறைய ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்கோம். என்னுடைய ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இப்போ தான் நான் வந்து ட்வீட்டில் போட்டிருந்தேன், கண்ணனுடைய டைரக்ஷனில் வரப்போது. அது வந்து ஒரு அருமையான ஒரு ஐடியா வந்து மா தொல்காப்பியன் அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதியிருந்தார். ஒரு ஐடியா வந்து என்கிட்ட கொடுத்தார், சார் இந்த ஐடியா எனக்கு நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஸ்க்ரீன் ப்ளேவாக எனக்கு ஒர்க் ஆகாமல் பாருங்கள் அப்படின்னாரு. நான் அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஐடியா மட்டும் வாங்கிக்கிட்டேன். நான் வாங்கிட்டு இந்த ஐடியா நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட சேர்ந்து சீனி செல்வராஜ் அப்படின்ற ஒரு நல்ல எழுத்தாளர் அவரும் சேர்ந்துட்டு நாங்கள் அந்த ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணி அந்த கதையை போய் நான் அன்சிகா கிட்ட சொல்லி அன்சிகா ரொம்ப பிடிச்சி போய் அவங்க வந்து கண்ணன் சார் டைரக்ஷன் அண்ட் தயாரிப்பு அவரே பண்ணுறாரு. கண்ணன் சார் தான் கேட்டார், சார் உங்கள்கிட்ட ஒரு நல்ல கதை தான் எனக்கு கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சேம் டைமில் நம்ம வந்து ஒரு கதையை உருவாக்கி திரைக்கதை வசனம் எழுதி பவுன் ஸ்கிரிப்டாக அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அதாவது ஒரு 20 நாள் முன்னாடி பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்து பிளானிங் எல்லாம் பண்ணி கொடுத்தோம், பிளானிங்கோடு கொடுத்தோம் எப்படி இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி கூட காலைல கண்ணன் பேசிட்டு இருந்தார், சார் பக்காவாக இருக்குது சார் உங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாமே டீட்டெயிலாக எழுதி வச்சிட்டிங்க, நான் இது அப்படியே நான் உங்களுக்கு ப்ராப்பராக எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படத்துடைய ஃபஸ்ட் டே ஷூட்டிங் 10 நவம்பர் ஆரம்பிக்குது. அது பிறகு தொடர்ந்து ஒரே ஷெடியூலில் அந்த படத்தை எடுக்க போகிறாங்க. ஸோ என்னுடைய உழைப்பு வந்து முயற்சிகள் வந்து தொடர்ந்து ரைட்டிங்கில் போயிட்டு இருக்குது.
தயாரிப்பில் போயிட்டுருக்கு, இயக்கத்துலேயும் வெகுவரியில் வரும். சார், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த அப்கமிங் ஜேர்னலிஸ்ட்டுக்காக இருக்கலாம் அல்லது சமகால ஜேர்னலிஸ்ட்டுக்காக இருக்கலாம், நீங்கள் ஒரு எத்திக்ஸ் சொல்லிக் கொடுக்குன்னா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து ஒரே ஒரு ரீசனாக சொல்ல முடியும், நான் வந்து தேசிய விருது வந்து பெஸ்ட் கிரிட்டிக்காக வாங்கினேன். ஓகேங்களா, நேஷனல் லெவலில் பெஸ்ட் கிரிட்டிக் விருது வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ பேர் காம்படிஷனில் இருப்பாங்க, அவ்வளோ பேர் கிரிட்டிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு மத்தியில் எனக்கு வாங்கினது போது நான் வந்து நிறைய எழுதிட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாது நான் என்ன எழுதிட்டுருக்கேன், நல்லா ஏதோ பேலன்ஸ்டாக எழுதிட்டுருக்கேன்னு தெரியும். அது பிறகு அந்த தேசிய விருது வாங்கும்போது நான் அப்போ தான் ஜூரி யாருன்னு பார்த்தேன். அதில் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கினா ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவங்க தான் ஜூரி ஹெட்டாக இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட பவனா சோமயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்து நான் வந்து கேட்டேன், மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர் நீங்கள், உங்களை புத்தகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், உங்களை எழுத்து பிடிக்கும், என்னை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ கல்லெடுத்து எரியல, கண்ணாடியிலேருந்து இருந்துக்கிட்டு கல்லெடுத்து எரியல, நீ வந்து பேலன்ஸ்டாக ஒரு வியூ சொல்கிறல்ல, அதாவது நம்ம இந்த இதில் இருக்கோம் பேலன்ஸ்டாக எல்லாத்தையும் சொல்லணும், இது தவறு என்னன்னு சொல்லணும், அட் த சேம் டைம் சரி என்னன்னு சொல்லணும், ஒரு பேலன்ஸ்டான வியூ, ஒரு தராசு மாதிரி எல்லாத்தையும் நீ சொல்லிட்டுருக்கிறது தான் உன்னோட எல்லா எழுத்துலேயும் நான் ஒரு பாசிட்டிவிட்டி பார்த்தேன், மோட்டிவேஷன் பார்த்தேன், ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருக்கேன், இது நடக்கும் இது நடக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. உன்னோடய ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது தான் எனக்கு தமிழ் சினிமா பற்றி நிறைய புரிதல் கிடச்சிது, அதனால தான் உனக்கு கொடுக்கணும்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் ஒரு கமிட்டியாக அப்படின்னாங்க. எல்லா எழுத்தாளர்களுக்கும் இப்போ புதுசாக இந்த தொழில் இதில் வரணும்னு நினைக்கிற எல்லா ஜேர்னலிஸ்ட்க்கும் நான் என்ன சொல்வேன்னா, பேலன்ஸ்டாக இருங்க, ஒரு சைட் மட்டும் எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு சைடு எடுக்கும் போதே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக லெஃப்டிஸ்ட் இல்லை ரைட்டிஸ்ட் மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ நான் சொல்ல நடுநிலையாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதாவது நம்ம சொல்லுவாங்கள மையம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான். அதாவது நீங்கள் எப்போவுமே ஒரு தராசு மாதிரி தான் இருக்கணும் தவிர நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது, இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருங்க. அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை நான் எப்பவுமே பண்ணேன். எது நல்ல விஷயமா இருந்தாலும் அதை முடிஞ்ச வரையும் நிறைய ப்ரைஸ் பண்ணுங்கள், அதாவது எக்கச்சக்கமாக ப்ரைஸ் பண்ணுங்கள், அளவுக்கு மீறி கூட ப்ரைஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. எது வந்து தப்பாக இருக்கோ அது சரியான முறையில் க்ரிட்டிசைஸ் பண்ணுங்கள், ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணி அதை மொத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது ஒரு படைப்போ இல்லை ஒரு மனிதரோ ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க வச்சிங்களேன், முடிஞ்ச வரையும் அவர் எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும், வன்மத்தோடு ஏங்கி அவர் வந்து க்ளோஸ் பண்ண நினைக்காதீங்க. ஒரு கிரிட்டிசிசம், அது பண்ண ஒரு படைப்பு வந்து தப்பு அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசோடு நிறுத்திடுங்க. அவரை வந்து சொல்லுவாங்களே வஞ்சம் வச்சு எடுக்கிறது, திருப்பி திருப்பி அவரை வந்து காயப்படுத்த நினைக்கிறது, அது பண்ணாதீங்கன்னு சொல்வேன். ஸோ உங்களுடைய எய்ம் எப்போவுமே ஒரு தராசு மாதிரி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கான ஒரு பேர் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களை என்ன ஒரு மாதிரி சொல்லுவாங்கன்னா அவர் என்றைக்குமே வந்து பயஸ்டாக இருக்க மாட்டார், நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இருப்பார், அன்பாசிட்டிவாக இருப்பார். இதுதான் என்னுடைய என்ன சொல்கிறது ஒரு சஜஷனாக இருக்கும். ஒரு தேசிய விருது வாங்கும்போது அவங்க சொன்ன விஷயந்தான், அதாவது இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே நீ வந்து பேலன்ஸ்டாக தான் பண்ணுறத விட யாரையுமே காயப்படுத்த நினைக்கல, அந்த மாதிரி நினைங்க. நீங்கள் எழுதுகிற ஒரு வார்த்தையோ சொல்கிற ஒரு சொல்லோ மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரே எண்ணம். சார், போவ்ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்பெஷலி மெல்லிசான கோடெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, உங்கள் கருத்து என்ன சார்? என்னுடைய இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் வந்து பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். என்னுடைய க்ரியேஷனில் நான் நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் நிறைய உழைப்புகள் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எங்கள் மாணவர்கள்லாம் உருவாகி வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து இயக்குநர்களாக சினிமாடோகிராஃபர்ஸாக எடிட்டர்ஸாக வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் வந்து படங்கள் இயக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து எங்கள் 2017 பேட்சில் ஒரு பையன் வந்து இன்றைக்கி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு உடனே மெசேஜ் அனுப்பும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதாவது எப்படின்னா அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் ஒருத்தராக அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த 2 வருஷம் கொரோனா நடுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் பண்ணிடுச்சு. இப்போ நிறைய பேர் அவங்களுடைய படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் நினைக்கும்போது பெருமையாக இருக்குது. என்னுடைய எண்ணமே ஆரம்பிக்கும் போது 2016 ஒரு 10 வருட காலம் கழிச்சு ஒரு டிசிப்ளினான ப்ரொஃபஷனலான டீம் வந்து கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். அதாவது சினிமாட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி, எடிட்டராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி, டிசிப்ளினான ப்ரொஃபஷனலான மேக்கர்ஸ் இருக்கணும். அதுக்கு வந்து வெல் ட்ரெயின்டான ஆளுங்க இருக்கணும்னு நினச்சேன். அது வந்து நடந்துகிட்ருக்கு. பாஃப்டா தொடர்ந்து அதனுடைய பயணத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. எதிர்பார்க்குறேன் இன்னும் நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி நல்ல புதுப்படங்களோடு வருவாங்க, புது அவங்களுடைய உழைப்புகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா கண்டிப்பாக அவங்களை கொண்டாடன்னு எதிர்பார்த்துட்டு. சார், நீங்களே சொல்லியிருந்தீங்க லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க, முன்ன மாதிரியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்க மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தியேட்டர்ஸோட எண்ணிக்கை கூடுமா? கண்டிப்பாக கூடுது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய 2-3 ஸ்க்ரீன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண ஸ்க்ரீன், இப்போ தேவி கருமாரின்றது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி 3 வருஷம் இருக்குது, 4 வருஷம் அது இப்போ ரிவைவ் பண்ணியிருக்காங்க ஜிகே சினிமா. அதே மாதிரி இன்னொரு காம்ப்ளெக்ஸை வந்து ரிவைவ் பண்ண போகிறாங்க. நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து திருப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, திரையரங்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. திரையரங்கில் படம் பார்க்கணும், செலிப்ரேட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, எக்கச்சக்கமான திரையரங்கில் இன்னும் வரப்போகுது. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா தமிழ்நாட்டில் மட்டுமே மினிமமாக 2000 ஸ்க்ரீனாவது இருக்கணும். இப்போ இருக்கிறது 1150 தான் இருக்குது, இல்லை மேக்ஸிமம் போனால் 1200. என்னோடய எதிர்பார்ப்பு ஒரு 800 நியூ ஸ்க்ரீன் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ இருக்கிற இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் இல்லை, அதை விட டபுளாக பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு படமாக நம்ம சொல்கிறோம்ல, ஒரு வாரத்தில் 100 கோடி 125 கோடி தமிழ்நாட்டில் பண்ணுச்சு, இல்லை 200 கோடி பண்ணணும்.
அதுக்கான வாய்ப்புகள்லாம் வெகு விரைவில் கூடி வரப்போகுது. அத்தனை நியூஸ் ஸ்கிரீன் வரும் தான் எதிர்பார்க்குறேன். சார், டிக்கெட் ப்ரைஸிங் குறைக்கிறது பற்றி ஏதாவது வாய்ப்பு இருக்கு? இப்போ இருக்கிறதே குறைவான டிக்கெட் ப்ரைஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் லோயஸ்ட் டிக்கெட் ப்ரைஸ்னால் அது தமிழ் சினிமா தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சாருக்கு நம்ம வந்து பெரிய லெவலில் வாழ்த்து சொல்லணும். முதல் நாள் முதல் காட்சி தொடங்கி கடைசி வரையும் அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, டிக்கெட் ப்ரைஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே டிக்கெட் ப்ரைஸ் தான் இருக்கணும், ப்ரீமியம் சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னது தான் இவ்வளோ பேர் ஃபேமிலியாக போய் படம் பார்க்குறாங்க. ஸோ நம்முடைய டிக்கெட் ப்ரைஸ் தான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டிக்கெட் ப்ரைஸ்லேயே அதாவது லோயஸ்ட்டுன்னு சொல்லுவேன், ரீசனபிள் சொல்லுவேன். ஹையும் கிடையாது லோவும் கிடையாது, ரீசனபிளாக இருக்குது. இது தொடர்ந்து இருந்தாலே போகிறோம், இது தொடர்ந்து இப்படியே ஒரு 2 இயர்ஸ் இருந்தாலே போகிறோம், எல்லா ஆடியன்ஸும் தெரியறவங்க வந்துடுவாங்க. அது வந்து இப்போதைக்கு ஹைன்னே சொல்லக்கூடாது நீங்கள், ஏன்னா 150 ரூபா நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அப்படி போய் போனீங்கன்னா ஒரு டீ குடிக்கணுனாலே நான் சொல்கிறது ஒரு ரீசனபிளான டீ கடை ஷாப்பில் போனீங்கன்னா 40 ரூபா 50 ரூபான்றாங்க. ஏர்போர்ட்டில் வெளியில் நின்று கேளுங்க, டீ வந்து 80 ரூபான்றாங்க. நான் சொல்கிறது 150 ரூபாவில் ஒரு திரைப்படத்தை 3 மணி நேர திரைப்படத்தை பார்க்கணும் வரும். ஸோ நான் சொல்ல வர்றது இந்த டிக்கெட் ப்ரைஸ் என்பது வெரி ரீசனபிள், எல்லோருமே இப்போதைக்கு கம்ப்ளைண்டே இல்லை. இந்த டிக்கெட் ப்ரைஸை ஒரு 2-3 வருஷம் மெயின்டைன் பண்ணால் நிறைய ஆடியன்ஸ் வந்துடுவாங்க தான் எதிர்பார்க்குறேன். சார், ரஜினி மூவிஸ் வந்துட்டு இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு விநியோகிச்சுட்டு இருக்காங்க, நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து அரசியல் பின்புலம் தான் காரணம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை இல்லை, இன்ஃபேக்ட் வந்து தமிழ் சினிமா ஃபுல்லாகவே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறதே வந்து ரஜினியுடைய டிஸ்ட்ரிபியூஷன் தான். ரொம்ப டிசிப்ளினாக ப்ராப்பரான முறையில் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பராக தயாரிப்பாளர்களுக்குலாம் வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எல்லோருமே எதிர்பார்க்குறதுனா ரஜினி நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணாதா, நம்மளுக்கு வந்து வசூல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய டேர்ம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது தான் எல்லோருமே ரஜினி மூலமாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பொன்னியின் செல்வனே பார்த்தீங்கன்னா ரஜினி மூலமாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ரஜினா அதனுடைய மெயினாக இருக்கிற திரு சண்முகமூர்த்தி சார் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் வரும்போது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பர்டிகுலராக உங்களுக்கு நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்குது, ஷோஸ் கிடைக்குது, டேர்ம்ஸ் கிடைக்குது. அதோட 2-3 வாரத்துக்கு உங்கள் படத்தை ப்ராப்பராக இன்னும் கண்டினியூ பண்ண முடியும். இதை போய் உட்காந்து கேட்டுட்டு இருக்க வேணாம். ஸோ இவ்வளோ பரிசு, அதை விட முக்கியமாக ஷேர் அமௌண்ட்டு கரெக்டாக டைமில் கிடச்சிடுது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் தான் தயாரிப்பாளர்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக ரஜினி மூலமாக ரிலீஸ் பண்ண நினைக்கிறாங்க. ரஜினி பொறுத்தவரையும் தமிழ் சினிமாவுக்கு இந்த கொரோனா லாக்டவுன் பிறகு 2021 எண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததோடு தான் நிறைய மாற்றங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு, நான் கேரண்டியாக சொல்வேன். சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து தானு சார் ப்ரொடியூஸ் பண்ணுறதா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு, அது உண்மையா சார்? எனக்கு தெரியாது, தானு சார் தான் சொல்லணும். இப்போதைக்கு என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா லைக்கா 2 படம் எடுக்க போகிறாங்க ரஜினி சார் வச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சன் பிக்சர்ஸ் படம் பண்ணிட்டு இருக்காரு, அது பிறகு லைக்கா தான் பண்ண போகிறாங்கன்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. லைக்காவுடைய தயாரிப்பில் டான் படத்தை எடுத்த சிபி வந்து தான் அடுத்த படம் இயக்க போகிறாரு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வராது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தானு சாருக்கும் ரஜினி சாருக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குது, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால் பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை. பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் லைக்காக தான் பண்ணுறாங்க தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், யார் பண்ணாலும் மிக பெருசாக இருக்கும். ரஜினி சார் நடித்தாலே அது மிகப்பெரிய படமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. என்ன இன்ட்ரி பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.